குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி வந்து அந்தமான் ட்ரிப்பில் கடைசி நாளுங்க. நமக்கு இன்றைக்கி டே 7, அந்தமானில் 7வது நாள். இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் நாளும். இன்றைக்கி மத்தியானம் நமக்கு மதுரைக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டுங்க. சென்னை போயிட்டு மதுரை போக போகிறோம். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நாளில் நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோங்க. அது என்ன இடம் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆகுதுங்க, 7:15 ஆகுது. சூப்பரான மார்னிங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டைம்லேயே பாருங்களேன் அவ்வளோ பேரும் அப்படியே சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரைடே தாங்க, ஒரு வீக் டே தான். இருந்தாலும் மார்னிங் டைமில் அந்தளவுக்கு க்ரௌட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாதிப்பூரில் இருக்கிற ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஷாதிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்குது, வெற்றிமலை முருகன் கோவில்னு சொல்லிட்டு. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், அந்தமானில் முருகன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். இந்த பிளான் வந்து நம்ம பேக்கேஜில் கிடையாதுங்க. ஸோ நாங்கள் தான் விருப்பப்பட்டு வந்தோம். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்தமானில் வந்து ஒரு பழமையான முருகன் கோவில் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே வந்தோம். நம்ம ரூமில் இருந்து ஆட்டோ எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். இதுதாங்க அந்த முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி தான் போட்டிருக்காங்க, பட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன தெப்பம் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஏதோ விசேஷம் போலங்க இங்கே. ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கிள் இருக்குங்க. மேபி எதுவும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். கோவிலில் மேலே போனால் தான் தெரியுங்க. இந்த மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வழியாக தான் அந்த முருகன் கோவிலுக்கு போகணும். கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, இது வந்து விநாயகர் கோயில். நல்லா அரச மரத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இல்லாமல் உள்ளே தள்ளி வந்தோடனே வண்டி நிப்பாட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குதுங்க. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். ஃப்ரண்ட் சைடில் இடம் இல்லாட்டி இங்கே வந்து நிறுத்துறாங்கங்க. இந்த வழியாகவும் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாங்க. ஃப்ரண்ட் சைடில் படிக்கட்டு வழியாகவும் வரலாம். இந்த பக்கம் பார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த வழியாக ஏறணும் அப்படின்னா இங்கே வந்து சின்ன படிக்கட்டு தாங்க. இந்த வழியாகவும் நம்ம மேலே ஏறலாங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவும் நம்ம மேலே ஏறி வரலாங்க. செம்ம சூப்பரான வியூங்க. அப்படியே முன்னாடி ஒரு கொடிக்கம்பத்தோட ஒரு அழகான ஒரு முருகன் கோவிலுங்க. இங்கே வந்து செம்மையாக அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் தான் இங்கேயுமே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வேறு நடந்துகிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் கீழே அவ்வளோ வெஹிக்கிள் நின்றுட்டுருக்கு போலங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்களா அந்த வழியாக தான் இந்த படிக்கட்டு வழியாக ஏறியும் நம்ம உள்ளே வரலாங்க. நம்ம போனது வந்து பேக் சைடு வழியாக போயிருந்தோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போக போகிறோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது. அது வந்து இந்த கோவிலோட மண்டபம் தானா. ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்கே வந்து நம்ம ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மற்றபடி வேறு எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வர வரைக்கும் எல்லாமே பக்கமும் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்கங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு குப்பெல்லாம் எதுவுமே போடாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்லலாம் வெட்டிங் ஃபங்க்ஷன்னா செம கூட்டம் இருக்கோங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக தான் ஆட்கள் இருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதே தெரியலங்க, அந்தளவுக்கு மெதுவாக நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த வியூவில் பாருங்களேன், இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பில்லருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பில்லர்லேயுமே ஏதோ ஒரு விலங்குகளோட உருவத்தை வந்து அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்ரீ வெற்றிமலை முருகன் கோவிலில் முருகன் சன்னதி மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அம்மன், அதாவது காமாட்சி அம்மன் சன்னதியும், அதுபோக அருணாச்சலேஸ்வரர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கொடிக்கம்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரகங்களோட சன்னதி இருக்குங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நவகிரகங்கள் சன்னதி. அது சுற்றியுமே நம்ம சாமி கும்பிட்டு வரலாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்பவுமே ஒரு அமைதியான இடங்க. இந்த இடத்த சுற்றி எந்த ஒரு சத்தமுமே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போ தாங்க இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. பட் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் அந்தளவுக்கு செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கோயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே திருமணம் அது மட்டும் இல்லாமல் காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னாங்க. இவங்களோட ஆஃபீஸ் ரூமும் பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் இருக்குது. நமக்கு எதாவது டவுட்ஸ்னால் நம்ம அவங்ககிட்டையும் கேட்டுக்கலாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பில்லரில் எவ்வளோ அழகாக அந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்கங்க. ரொம்பவுமே நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலைகளுக்கு பக்கத்தில் விபூதி கொட்டி வைக்கிறது, எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த முருகன் சிலை வந்து ராஸ் ஐலாண்டில் இருந்ததாமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு கோவிலாக கட்டி இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி எப்படி விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்களா பாறைகளே செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் காலையில் 5 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்குமாங்க. தமிழர்கள் கொண்டாடும் எல்லா விசேஷ நாட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிறப்பு பூஜை பண்ணுவாங்களாமா. அதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்ததுங்க. மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கோவிலில் சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி தான், சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணணும். ஒரு 2 டேஸ், ஆரம்பத்தில் ஒரு 2 டேஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ், மொத்தம் 4 நாள் நம்ம இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹோட்டலுங்க. இப்போ ஹோட்டலில் வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆகுதுங்க. நம்ம கேபும் வந்துருச்சு, நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றியாச்சுங்க. இதுக்கப்புறம் போகிற வழியில் சின்னதாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட் போகலாங்க. ஏன்னா நமக்கான ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா 1:55 தான். ஒரு 12 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம செக் அவுட்லாம் முடிச்சிடலாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அந்தமானில். அதுவும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணது ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. அந்தமான் ட்ரிப்லேயே நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் நமக்கு வந்து பெரிய வண்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டியாக தான் இருந்தது. நம்ம குழந்தைங்க வந்து உள்ளே ஆடவே முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியில் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு அந்த முருகன் கோவிலில் மொட்டை எடுத்துருந்தோங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சரி ஓகே நம்ம குழந்தைக்கு ஒரு மொட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் முருகன் கோவிலில் குழந்தைக்கு மொட்டை எடுத்தாச்சுங்க. ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அந்தமான் ட்ரிப்பு வந்துட்டு ஒரு கோவில் போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கோவிலுக்கும் போயிட்டோம், குழந்தைக்கும் மொட்டையும் போட்டாச்சு. ரொம்பவுமே ஒரு சூப்பரான விசேஷமாக இருந்தது. இந்த 7 நாட்கள் எங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருந்தோம். எங்களுக்கு இந்த அந்தமான் ட்ரிப் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டைவ் இன் ப்ளூ அவங்க தாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்த இந்த மொத்த பேக்கேஜுமே எங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் ட்ராவல் பண்ண வைக்கிளாக இருக்கட்டும், நாங்கள் சுற்றி பார்த்த இடங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. ஏர்போர்ட் வந்தாச்சு. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஏர்போர்ட்டுங்க. அன்றைக்கி நம்ம மார்னிங் டைமில் சரியாக பார்க்க முடியல, பட் இப்போ தான் பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வண்டியோட டிரைவர் அண்ணாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட் உள்ளே போகலாங்க. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் கூட்டமாகவும் இருக்குங்க. அந்தமான்லேருந்து சென்னை போகிற ஃப்ளைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஃபுல்லாக தாங்க போகுது. அந்தளவுக்கு செம டிமாண்டான ஒரு ரூட்டுங்க இந்த ரூட் வந்து. இப்போ நம்ம செக்இன்லாம் முடிச்சுட்டு பேக்கேஜ் செக்இன் எல்லாமே முடிச்சாச்சுங்க. எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ளைட் வந்து வந்துருச்சு, பட் இன்னும் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து டைம் பார்த்திங்கன்னா 1:55க்கு கிளம்புவோங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோவில் தாங்க போக போகிறோம். வரும்போது ஏர் இண்டியாவில் வந்தோம், போகும்போது இண்டிகோவில் போக போகிறோங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆகாஷா ஏரில் தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டிகோவில் டிக்கெட் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம போர்ட் பிளேயர் வந்து இறங்கும்போது மலையோட மலையாக தாங்க இறங்கணும். பட் இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா சரியான வெயிலுங்க. விஸ்தாரா ஃப்ளைட் நிற்குது பார்த்திங்களா, அது வந்து அந்தமான்லேருந்து பெங்களூர் போகிற வண்டிங்க. இப்போ தான் இந்த வண்டி சென்னையிலேருந்து அந்தமான் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்தமான்லேருந்து சென்னைக்கு போக போகுதுங்க. நம்ம சீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகசைன்லாம் இருக்குங்க. நமக்கு ட்ராவலிங் டைம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுங்க. 1:55க்கு இங்கே கிளம்புற வண்டி ஈவினிங் 4 மணிக்கு தான் சென்னை ரீச் ஆகுங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, அதனால் ஒரு சின்ன ஒரு மேகசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியில். ஏர் இண்டியா கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட மாடல் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தாங்க இருக்குது. அதில் சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பட் இந்த வண்டியில் கொஞ்சம் ரஃபாக தாங்க இருக்குது. வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வண்டி மாதிரி தாங்க இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பழைய வண்டி மாதிரி தாங்க தெரியுது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது வீக் டே தாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை தான். பட் நம்ம வண்டி ஃபுல்லாக தாங்க இருக்குது, எல்லா சீட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தாங்க இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:55 ஆகுதுங்க. நம்ம வண்டி எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ரன்வேக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஷார்ப்பாக 1:55க்கு நம்ம வண்டி ரன்வேயில் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. போர்ட் பிளேயர்லேருந்து சென்னைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, மும்பை, பெங்களூருக்கு மட்டும் ஃப்ளைட் வந்து ஃப்ரீக்வென்ஸாக போயிட்டுருக்குங்க. இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் தாங்க ரன் ஆகும், ஒரு 3 மணி வரைக்கும் தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் எதுவுமே ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இங்கே வெதர்லாம் சேஞ்சாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தாங்க இங்கே வந்து ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் டேக் ஆன் பண்ணும்போதும் டேக் ஆஃப் பண்ணும்போது தாங்க கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலாக நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வண்டி டேக் ஆன உடனே அங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த க்ளவுடியாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்னா டிக்கெட்டோடு சேர்ந்து புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயுமே உள்ளே வரும்போது நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த வண்டியில் நம்ம எவ்வளோ டிக்கெட் ஃபேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 4,300 கொடுத்துருக்கோங்க. டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சீசன் தான், ஸோ அதனால் டிக்கெட் ரேட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஃப்ளைட் கிளம்பி 1 hour ஆகுதுங்க. பட் இந்த 1 hour நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலங்க. எப்படி தான் லாங் ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. நம்ம சென்னையிலேருந்து அந்தமான் போகும்போது ஏர்லியராக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேகக்கூட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் வர்றதுனால அந்தளவுக்கு எதுவுமே பார்க்க முடியல. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக தெரியுதுங்க. அப்பப்போ கொஞ்சம் அந்த டர்புலன்ஸோட இது இருக்கிறதுனால ஃப்ளைட்டும் கொஞ்சம் சேக் ஆகுதுங்க. அதுவுமே வந்து அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. சென்னை ரீச் பண்ணியாச்சுங்க. பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா, கீழே அப்படியே கடல் மட்டம், அதுக்கப்புறம் அப்படியே பில்டிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சென்னை ரீச் பண்ண போகிறோம். அந்தமான்லேருந்து சென்னை ரீச் பண்ண போகிறோங்க. ஒரு 1 week அப்புறம் நம்ம ஊருக்கு போக போகிறோங்க. இங்கே பாருங்களேன் நம்ம சென்னை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நம்ம போகும்போது ஏர்லியராக பார்த்ததுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சமாக தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் வந்ததுனால இங்கே அப்படியே அந்த பில்டிங்கோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு. நம்ம மேலே பறந்துட்டு இருக்கும்போதெல்லாம் எந்த விதமான ஒரு பயமே தெரியலங்க. பட் வண்டி லேண்ட் ஆகும்போது தாங்க எல்லா பயமும் சேர்ந்து வந்துடுது. இப்போயுமே வந்து பாருங்களேன் நம்ம வண்டி லேண்ட் ஆக போது அப்படியே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது, அடிவயிறெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குங்க. அந்த ஃப்ளைட்டோட வேகமும் அந்த லேண்ட் ஆகிற அந்த டைமிங் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இப்போ தாங்க நம்ம வண்டியை லேண்ட் பண்ணியிருக்காரு, ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணிட்டாருங்க. பரவாயில்லங்க, ஒரு சூப்பரான ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் சென்னைக்கே வந்தாச்சுங்க. சென்னை வந்து இறங்கினதுக்கப்புறம் தாங்க உயிரே வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக போர்ட் பிளேயர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளையிங் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 hours ஆகுதுங்க. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:55 ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம லேண்ட் ஆகும்போது 3:55ங்க டைம். 4 மணின்னு போட்டிருந்தாங்க, பட் 3:55க்குலாம் வந்தாச்சுங்க. 1:55க்கு அங்கே கிளம்பணும், 3:55க்கு இங்கே லேண்ட் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன் ஏதோ லோக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டு தாங்க. இது ஃபுல்லாக இண்டிகோவோட பார்க்கிங் நினைக்கிறேங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இண்டிகோ தெரியுது, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் தெரியுது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோவோட டெர்மினல் மாதிரி தாங்க தெரியுது இந்த டெர்மினல் ஃபுல்லாக. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய ஏர்லைன்ஸ் பார்க்க முடியுது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், நிறைய வண்டிகள்லாம் பார்க்கலாங்க. சென்னை ஏர்போர்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் தாங்க நம்ம நிறைய இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நமக்கு எங்கே கேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ தான் வண்டி வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் போயிட்டு லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போக முடியுங்க. நாங்கள் இப்போது பேக் டோர் வழியாக தாங்க இறங்குறோம். ஃப்ரண்ட்டில் இறங்கினோம் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். பேக் டோர் வழியாக இறங்குனீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் ஏறி ஃப்ரண்ட் சைடில் கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம லக்கேஜெலாம் எடுத்துக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ளைட்டு வந்து. இதுதாங்க நம்ம வந்தால் ஃப்ளைட்டு. இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டுற மாதிரி தெரியுங்க. அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை போய் அந்த என்ட்ரன்ஸில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம உள்ளே போய் நம்ம பேக்கேஜெலாம் எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் அந்த வழியாக போயிட்டு அப்படி டேரெக்டாக உள்ளே போகாமல் இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு அப்படி இந்த வழியாக போய் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்ல. இங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க சென்னை ஏர்போர்ட் வந்து. இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே தான் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவுமே சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நாட்டில் இந்த ஏர்போர்ட்டுக்கெலாம் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ கொடுக்குறதுலான்னு தெரியலங்க. இங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு போட்டை வந்து 4 பேர் தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வேயரில் தாங்க நம்ம பேக்கேஜெலாம் வரும். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸிட் வழியாக வெளியே போயிடலாங்க. இது ரொம்ப சூப்பராக ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம சென்னை ஏர்போர்ட்டு தான், ஆனால் ஃபாரின் ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குதுங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பேக்கேஜெலாம் எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம இந்த எக்ஸிட் வழியாக வெளியே போகலாங்க. வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே உள்ள சுவர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ பிக்சர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தெரியுது பார்த்திங்களா, ஒவ்வொரு பிக்சருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இங்கே பார்க்கிங்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா வெளியே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம லோக்கல் கேப் தான் எடுத்திருக்கோம். அந்த கேப் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது மூலமாக நீங்கள் ஃப்ரீ செட்டிலும் இருக்குது. நீங்கள் இதில் ஏறிக்கலாம். அவங்க வெளியே அவங்கள இறக்கி விட்ருவாங்க. அது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. அவங்க ஃப்ரீயாகவே வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க தான் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து எவ்வளோ டெஸ்க்குன்னு தெரிலங்க. பட் இது ரொம்பவுமே கஷ்டமாக தாங்க இருக்குது. நம்ம பேக்கெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரவங்க ரொம்ப கவனமாக வாங்க, ரொம்பவுமே சேஃபாக வாங்க. ஏன்னா இங்கேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வண்டி வெளியே போயிட்டுருக்கு. அவங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வயசானவங்க தாங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா பேக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கேருந்து அவங்க வெளியே போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படணுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ நம்ம கேப் எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து சாப்பிடவே இல்லை, மதியானம் அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ இப்போ வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகலாங்க. நமக்கு நைட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு நைட்டு ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நம்ம மதியானம் லஞ்சை முடிக்கலை. இப்போ வெளியே போயிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சென்னை எக்மோர் போயிட்டு ட்ரெயினை பிடிச்சிடலாங்க. ஏன்னா டைம் வந்து இப்போ 4:15 ஆகுதுங்க. நமக்கு ட்ரெயின் டைம் 7:50 தான். ஸோ நிறைய டைம் இருக்குது. நம்ம மெதுவாகவே போகலாங்க. சென்னை ஏர்போர்ட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் மெட்ரோவும் இருக்குங்க. நம்ம அந்த மெட்ரோ வழியாகவும் எக்மோர் போய்க்கலாம். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப் எடுத்து தான் போகிறோம். ஏன்னா வெளியே ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு சென்னை எக்மோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ ஹப்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதுவுமே வெளியில் தான் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோட்டலில் சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம சென்னை எக்மோர் வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. ரொம்பவுமே பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா அடுத்த 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ ட்ரெயின்லாம் ஃபுல்லாக கிளம்பும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடுங்க சென்னை எக்மோரில். இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோர்லேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 20635ங்க, அனந்தபுரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் போகிறோம். இந்த வண்டியில் தான் நம்ம மதுரை வரைக்கும் போக போகிறோங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரில் நைட்டு 7:50க்கு கிளம்புவோங்க. 7:50க்கு கிளம்பி அதிகாலையில் 3:15க்கு மதுரை ரீச் ஆகிடுங்க. ஸோ அந்த வண்டியில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். தட்கல் டிக்கெட் தாங்க புக் பண்ணியிருக்கோம். நமக்கு டிக்கெட் கிடைக்கல மொதல் வந்து தட்கல் டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். S12 தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த அனந்தபுரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து உழவன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணிக்கிதுங்க. இந்த வண்டியில் ஃபஸ்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டூட் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. ஆன் டைமான 7:50க்கு நம்ம வண்டி சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:55 ஆகுது. இப்போ தான் நம்ம வண்டி வெளியே வந்திருக்கு. நைட்டு 7:50க்கு கிளம்புற வண்டி அடுத்த நாள் காலையில் 11:15க்கு கொல்லம் ரீச் ஆகிடுங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வழியாக தாங்க கொல்லம் போகுது. ஸோ அதனால தான் அவ்வளோ டைம் ஆகுதுங்க. சரியான கூட்டங்க நம்ம வண்டியில். ஸ்லீப்பரும் ஃபுல்லாக தான் தெரியுது. அண்டர்ஸ்டூட் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டூட் கம்பார்ட்மெண்ட் தான். சரியான க்ரௌடு, எக்மோர்லேயே செம க்ரௌடு. இதுக்கப்புறம் தாம்பரம், செங்கல்பட்டு இந்த வரிசையாக இருக்குது. ஸோ எவ்வளோ கூட்டம் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்த 2 நாள் லீவுன்றதுனால சரியான கூட்டங்க. தாம்பரத்துலேருந்து கிளம்ப போகிறோங்க. இப்போது செம்ம க்ரௌடுங்க இங்கே வந்து தாம்பரத்தில். இந்த வண்டிக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் செம்ம க்ரௌடு. சிஆர்பிஎஃப்பும் ஃபுல்லாகவே இருக்காங்கங்க. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சிஆர்பிஎஃப் அவங்களும் இருக்காங்க. அண்டர்ஸ்டூட்டில் டிக்கெட் வச்சு ஏறுறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி தான் வர்றாங்க. ஸோ அவங்களுமே கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக ஸ்லீப்பரில் ஏறிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகேங்க, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். நம்ம மதுரையில் மீட் பண்ணலாம். ஏன்னா செம்ம டயர்டு. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. ஸோ அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல மதுரையில் கண்டினியூ பண்ணுறாங்க. குட் நைட். ரொம்பவுமே ஏர்லியரான குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:15 ஆகுதுங்க. நம்ம வண்டி 3:20க்கு தான் மதுரை வர ரீச் ஆகணும். பட் 3:15க்குலாம் மதுரை ரீச் ஆயாச்சு. 5 நிமிஷம் அட்வான்ஸாகவே வந்துட்டோங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, திண்டுக்கல்லாம் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் மதுரை ஆன் டைம் ரீச் பண்ணியாச்சுங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவல் முடிவுக்கு வந்துருச்சு. அந்தமான் ட்ரிப் 1 வீக் ரொம்பவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. மதுரையிலேருந்து கிளம்பி திருப்பி மதுரை வர்ற வரைக்குமே நம்ம ட்ரிப் ரொம்பவுமே சூப்பராக அமைஞ்சது. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் சூப்பராக அந்தமானை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் அந்தமானில் போன இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களுமே வந்து டிஜிட்டலாக பார்த்துருப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இந்த டோட்டல் வீடியோ ஃபுல்லாக அந்தமான் விலாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாகவும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த விலாகோட அந்தமான் சீரீஸ் முடிவுக்கு வருதுங்க. இதுக்கப்புறம் நம்ம கம் பேக் டு பஸ் ஜேர்னி, ட்ராவல் ஜேர்னிலாம் பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.